Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சூப்பரான ஃபுல்கா தான் பார்க்க போறேங்க. இது சப்பாத்தி மாதிரியே தான், பட் நம்ம சப்பாத்தியை தவால போட்டு எடுப்போங்க. பட் இந்த ஃபுல்காவை தவாவில் ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா நெருப்பில் வைக்கும் போது உப்பி வருங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யும் போது நிறைய எண்ணெய் தேவைப்படும், பட் இந்த ஃபுல்காவுக்கு எண்ணெயே தேவைப்படாதுங்க. ஸோ இந்த ஃபுல்காவை டயட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்களாம் சாப்பிடலாம். கடைகளில் ஃபுல்கா ஹார்டாக இருக்கும், ஃபுல்கா நல்லா சாஃப்டாக வர்றதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் மாவோடு நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு மாவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசையும் போது அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. அப்போ தான் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி இல்லை ஃபுல்காவாக இருந்தாலும் சரி நல்லா சாஃப்டாக வருங்க. மாவு பிசையும் போது கையில் மாவு ஒட்டுங்க. ஸோ நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றிட்டோம், நீங்கள் வரமாவும் சேர்த்துப்பீங்க, அது தேவையே இல்லை. இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசையும் போது மாவு சரியாயிரும், சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போது ஃபுல்கா செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த வித விரிசலும் இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா 5 நிமிஷத்துக்கு போல் பிசைஞ்சுங்க, அதனால் மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. மாவு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க. நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க, மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி செய்யும் போது நம்ம உருண்டையை கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையை எடுத்து உருட்டுவோங்க. பட் ஃபுல்காவுக்கு அவ்வளோ மாவு தேவையில்லைங்க, பூரிக்கு எடுக்கவும்ல அதோட கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி இருந்துட்டால் போதுங்க. இதே மாதிரி மீதி உள்ள மாவுலேயே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் ஒரே உருண்டைகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு ரொம்ப குட்டியாக இல்லைன்னா மாவு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணுங்க. மாவு உருண்டைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதிலிருந்து ஒரு மாவு உருண்டை எடுத்துக்கோங்க, அது மேலே நல்லா இந்த மாதிரி வரமாவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி கட்டை இல்லைன்னா இந்த மாதிரி கட்டிங் போர்டில் வச்சு இது தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவை நல்லா நைஸாக தேய்ப்போங்க, பட் ஃபுல்காவுக்கு அப்படி தேய்க்கக்கூடாது. பூரி மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்கணுங்க, அப்போதான் அடுப்பில் சுட்டெடுக்கும் போது ஃபுல்கா நல்லா உப்பி வருங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்க, ரொம்ப லேசாக தேய்ச்சிடாதீங்க. லேசாக தேய்ச்சிட்டிங்கன்னா ஃபுல்கா வராது. இப்போ தவாவை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேய்ச்சி வச்ச மாவு இதில் வச்சுருங்க. மாவை தவா மேலே போட்டதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். மாவோட கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க, அப்போ தான் ஃபுல்கா நல்லா உப்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வெந்து குட்டி குட்டி பப்புள்ஸ் வரும்போது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. மாவு இன்னொரு பக்கம் திருப்பி போடும்போது இந்த மாதிரி மாவு நல்லா உப்பி வருங்க. அப்போ நாம் தோசைக்கல்லேருந்து மாவு எடுத்து அடுப்பு மேலே வைக்கணுங்க. வச்ச உடனே அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பி வரும். ஒரு சைடு இந்த மாதிரி உப்பி வந்தோடனே இதை திருப்பி விட்டு இன்னொரு சைடும் நல்லா வேக விட்டுருங்க. அடுப்பில் ரொம்ப நேரம் விட வேணாம், ஒரு பக்கம் ஒரு செகண்டும் இன்னொரு பக்கம் ஒரு செகண்ட் விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தட்டில் வச்சிடலாம். நான் காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் திரும்பவும் தவாவில் போட்டேங்க. இப்போ இதை எடுத்து தட்டில் வச்சிடலாம். பாருங்க, நல்ல உப்பலான ஃபுல்கா ரெடி ஆயிருச்சு. மாவு அடுப்பில் சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்பவும் தவா வைக்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். சப்போஸ் கல் சூடாக இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணி எடுத்துட்டு நீங்கள் மாவை தவாவில் வைக்கும்போது கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க. மாவை ரெண்டு பக்கமும் தவாவில் சுட்டெடுக்கும் போது கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் தான் இருக்கணுங்க. மாவு தவாவில் லைட்டாக உப்பி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பில் வைக்கும் போது கண்டிப்பாக அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் ஃபுல்கா நல்லா உப்பி வருங்க, சிம்மில் இருந்தால் உப்பி வராது. ஃபுல்காவுக்கு எண்ணெய் வெண்ணெய் நெய் இதெல்லாம் தேவைப்படாதுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அடுப்பில் சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா தட்டில் வைக்கும்போது உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஃபுல்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ரெண்டு பக்கமும் நெருப்பில் வாட்டி எடுக்கணும், அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குங்க. எப்போதும் ஒரே மாதிரியே சப்பாத்தி செய்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி வித்தியாசமாக ஃபுல்கா செஞ்சு கொடுங்க. இதில் துளி கூட எண்ணெய் கிடையாதுங்க, ரொம்ப ஆரோக்கியமானது. டயட்டில் இருக்கிறவங்க நைட் டைம் இந்த ஃபுல்கா எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுப்பில் சுட்டெடுக்கிறதுனால ஹார்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இது சப்பாத்தை விடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உப்பலான சப்பாத்தின்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
ரெண்டு பக்கமும் ஒட்டிக்காமல் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். நான் இது மேலே கொஞ்சம் கூட எண்ணெய் தேய்க்கலைங்க, ஆனால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு பிசையும் போது 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துனதோடு சரி, அதுக்கப்புறம் துளி கூட எண்ணெய் சேர்த்துலைங்க, ஆனாலும் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல்கா கூட தொட்டு சாப்பிட மட்டன், சிக்கன் இல்லை இந்த மாதிரி வெஜிடேரியன் கிரேவி கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சிம்பிளான வெங்காய தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த தொக்கு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வெங்காய தக்காளி தொக்கு வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல்காவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.